வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் உணவு இந்த பாடத்தில் இருக்கிற உடல் நல குறைவின் போது எடுத்துக்கொள்ளப்படும் உணவு உணவு வீணாதல் மற்றும் உணவு பாதுகாப்பு இந்த மூன்று இருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிந்தித்து விடையளி நீங்கள் நோயுற்றிருக்கும் போது உங்களுக்கு என்ன வகையான உணவினை உண்ணத் தருவார்கள் இப்போது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவெல்லாம் சாப்பிடுவோம் டாக்டர்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் இட்லி ரசம் கஞ்சி பிரெட்டு இந்த மாதிரி லைட்டான சாப்பாடத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல எதனால் அப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி உணவை சாப்பிடாதான் அது ஈஸியாக சரிக்கும் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு உடலில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாத்தான் வந்து நமக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகும் அப்படி இல்லாமல் நல்ல ஹெவியான சாப்பாடு பிரியாணி நான்வெஜ் பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு உடம்பு சரியில்லை அதோட இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடும்போது நமக்கு வேறு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால தான் வந்து லைட்டான சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க அதாவது ஈஸியாக செரிக்கக்கூடிய சாப்பாடு நாம் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகளை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் எண்ணெயிலாம் பொறிச்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணி செய்யற சாப்பாடெல்லாம் நம்ம கண்டிப்பா உடம்பு சரியில்லாதப்ப சாப்பிடவே கூடாது ஆற்றல் தரக்கூடிய மற்றும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவையே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சில உணவுகள் கீழே தரப்பட்டுள்ளன அரிசி அல்லது தானிய கஞ்சி பழச்சாறு இளநீர் இட்லி போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது தான் நமக்கு ஆற்றலும் கிடைக்குது அதே சமயம் ஈஸியாகவும் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள்லாம் இது அதனால தான் வந்து உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் இந்த மாதிரியான சாப்பாடை டாக்டர் சாப்பிட சொல்றாங்க அளிப்போம் கோடிட்ட இடங்களை நிரப்புக இட்லி எளிதில் செரிக்கக்கூடிய உணவாகும் நாம் துரித உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் உணவு வீணாதல் நாம் உணவை வீணாக்க கூடாது நாம் உண்ணாத உணவு எஞ்சிய உணவு எனப்படுகிறது அது வீணாக அப்புறப்படுத்தப்படுகிறது நாம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணலாமா கூடவே கூடாது எத்தனையோ பேர் சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக அதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா அது தவறு அந்த தவற நாம் செய்யக்கூடாது அதே போல் எத்தனையோ விலங்குகள் பறவைகள்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்கேயுமே உணவு இல்லாமல் கிடைக்கும் இப்போ இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ விலங்குகள் ரோட்டில் எந்த சாப்பாடுமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம எப்போவுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஏதாவது பறவைகள் விலங்குகள் அதுக்கு நம்ம போடலாம் அதாவது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு போகும் உணவு வீணாவதை தவிர்ப்பதற்கான எளிய வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன உன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள் மேலும் எடுத்ததை சாப்பிட்டு விடு இப்போ நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுதோ அவ்வளவு சாப்பாடை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க பத்தலை அப்படின்னா திரும்ப போட்டுக்கலாம் ஆனால் எடுத்த சாப்பாடு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதிகமுள்ள உணவை பகிர்ந்து உண்ணலாம் இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு சாப்பாடு அதிகமாயிருச்சு உங்களால் சாப்பிட முடியலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க மீதமுள்ள உணவை பசியுடன் இருக்கும் விலங்குகளுக்கு அளிக்கலாம் எத்தனையோ நாய்கள் மற்ற விலங்குகள்லாம் வந்து பசியோடு இருக்குல்ல நம்மளால் சாப்பிட முடியாத அந்த உணவுகளை இந்த மாதிரி விலங்குகளுக்கு நாம் அதை போடலாம் சிந்தித்து விடையளி வழக்கமாக நீங்கள் உங்களுடைய மதிய உணவை வீணாக்காமல் சாப்பிடுகிறீர்களா இல்லை எனில் ஏன் நீங்கள் மதியானம் லஞ்சில் சாப்பிடுவீங்கல்ல ஸ்கூலில் சாப்பிடும்போது அப்போ நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணலை அப்படின்னா அது ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உமது பள்ளியிலும் வீட்டிலும் உணவு வீணாவதை குறைக்க சில வழிகளை பரிந்துரைக்கலாமா நீங்கள் ஸ்கூல்லையோ வீட்லேயோ வந்து சாப்பிடும்போது சாப்பாடை வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நாம் பின்பற்றலாம் அப்படின்றத நீங்கள் அதை பரிந்துரைக்கணும் ஓகேவா இந்த படத்தை பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் உணவை வீணாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ் போர்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்களில் மூன்றில் ஒரு பங்கு வேஸ்ட் ஆகுது இது ஆண்டுக்கு மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி டன் ஆகும் ஒரு டன் அப்படின்னாலே ஆயிரம் கிலோகிராம் அப்போது ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி டன் அப்படின்னா எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் இவ்வளோ உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மக்களோ விலங்குகளோ பறவைகளோ வந்து உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இது இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சாப்பாடை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு தினமும் போடணும் ஓகேவா குட்டீஸ் உணவு பாதுகாப்பு நாம் பின்வரும் முறைகளை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் உணவை பாதுகாக்க முடியும் உப்பில் ஊற வைத்தல் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை எண்ணெய் மற்றும் உப்பில் ஊற வைத்து பயன்படுத்தும் முறைக்கு உப்பில் ஊற வைத்தல் என்று பெயர் இப்போ உப்புல ஊற வைக்கிறாங்கல்ல ஊறுகாயெல்லாம் வந்து உப்பு எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தி தானே அதை ஊற வைக்கிறாங்க ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு போகாம இருக்கும் இந்த முறைக்கு பெயர் என்ன உப்பில் ஊற வைத்தல் எடுத்துக்காட்டு ஊறுகாய் அடுத்தது குளிரூட்டுதல் உணவை பாதுகாக்க அவற்றை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் முறைக்கு குளிரூட்டுதல் என்று பெயர் எடுத்துக்காட்டு பழங்கள் காய்கறிகள் நாம ஃப்ரிட்ஜை எதுக்கு யூஸ் பண்றோம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மற்ற சில சாப்பாட்டு பொருட்கள் அதெல்லாம் போகாமல் இருக்கணும் தான் நாம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றோம் இது இரண்டாவது முறை குளிரூற்றுதல் எடுத்துக்காட்டு பழங்கள் காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து வைக்கும் போது கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அதிக நாள் வச்சு வைத்தல் உலர்த்துதல் மூலம் உணவில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கும் முறைக்கு உலர வைத்தல் என்று பெயர் எடுத்துக்காட்டு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் இருக்குல்ல அதை காய வச்சு அதாவது உலர வைத்து நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பச்சை மிளகாய் வந்து சீக்கிரத்தில் வந்து அழுகி போயிடும் ஆனால் இந்த காய்ந்த மிளகாய் இருக்குல்ல அது சீக்கிரமாக அழுகி போகாது ஏன்னால் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே வந்து உலர வைத்தல் மூலம் அது ஈரப்பதத்தை நீக்கிறது அதனால் அதை நம்ம நீண்ட நாட்களுக்கு வைத்து பயன்படுத்த முடியும் உலர வைத்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன காய்ந்த மிளகாய் அடுத்தது புட்டியல் அடைத்தல் புகாத இறுக்கமான புட்டிகளில் உணவினை சேமிக்கும் முறைக்கு புட்டியில் அடைத்தல் என்று பெயர் எடுத்துக்காட்டு ஜாம் ஜாமெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டியல் அடைச்சிருப்பாங்க அதாவது பாட்டிலில் போட்டு காற்று உள்ளே போகாமல் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஜாம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் வந்து இதை காற்று போகாமல் காற்று உள்ளே போயிடுச்சு அப்படினாலே அது சீக்கிரம் கெட்டுப் போயிடும் அதனால காற்று உள்ள போகாம டைட்டா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க புட்டியல் அடைத்தல் முறைக்கு எடுத்துக்காட்டு என்ன ஜாம் உலக பட்டினியால் வாடுவோர் தினம் மே இருபத்தி எட்டு விடையளிப்போம் கோடிட்ட இடங்களை நிரப்புக உலக பட்டினியால் வாடுவோர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் மே இருபத்தி எட்டு முறையில் விவாதிப்போம் உங்கள் வீட்டில் ஒரு வாரத்தில் வீணாகும் அதாவது தூக்கி எறியப்படும் அனைத்து உணவையும் பட்டியலிடவும் வீணடிப்பதை குறைக்க என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியும் என்று நண்பர்களுடன் விவாதிக்கவும் நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் ஒரு வாரத்தில் என் எவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதாவது வேஸ்ட் பண்ணுறது குறைக்கிறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் விவாதிக்கணும்